ஹை ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸ் எக்ஸாம்பிள் 2.20. பின்வரும் தொடர் வரிசைகளின் பொது குரூப்பு காண்க. ஃபைண்ட் த ஜென்ரல் டேர்ம் ஃபார் த ஃபாலோவிங் சீக்வென்சஸ். ஃபஸ்ட்டு சீக்வென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3, 6, 9, எக்ஸட்ரா எக்ஸட்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஜென்ரல் டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இல்லை ஃபஸ்ட்டு எல்லா நம்பரையும் கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன முடிவு தெரியுது அப்படின்னா, எல்லா டேர்ம்ஸுமே மல்டிப்புள் ஆஃப் 3 அப்படின்னு தெரியுது. ஸோ அப்போ அதோட ஜென்ரல் டேர்ம் எப்படி எழுதணும்னா, 3n = 3n எழுதணும். ஸோ எப்படி 3n கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ n-க்கு பதிலாக நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 3 × 1 என்ன வரும், 3 வரும். 2 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா n-க்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 3 × 2 6 வரும். 3 சப்ஸ்டியூட் பண்ணால் 9 வரும். ஸோ ஜென்ரல் டேர்ம் என்னது, an = 3n. புரியுதா? ஸோ செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 1/2, 2/3, 3/4 இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம், ரெண்டாவது டேர்ம், மூணாவது டேர்ம், மூணையும் பாருங்களேன். இப்போ ஃபஸ்ட் டேர்மில் மேலே ஒரு நம்பர் இருக்குது, கீழே அதோட ஒரு நம்பர் ஆட் ஆகிருக்கு. ரெண்டாவது டேர்மில் பாருங்கள், மேலே ஒரு நம்பர் இருக்குது, அதோட ஒரு நம்பர் ஆட் ஆகிருக்கு. மூணாவது டேர்ம் பாருங்கள், மேலே ஒரு நம்பர் இருக்குது, கீழே ஒன்று ஆட் ஆகிருக்கு. ஸோ ஜென்ரல் கான்செப்ட் என்ன அப்படின்னா, நியூமரேட்டரில் இருக்கிற நம்பரை விட டினாமினேட்டரில் இருக்கிற நம்பர் ஒன்று அதிகமாக இருக்குது. சரியா? அப்போ இந்த மாதிரி டேர்மில், இந்த மாதிரி இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜென்ரல் டேர்ம் நியூமரேட்டரில் என்னன்னு இருக்குன்னு வச்சுக்குவோம். ஜென்ரல் டேர்ம்ங்கிறது ஏஎன், நியூமரேட்டரில் என் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். கீழே என்ன, n+1, இதை விட ஒன்று அதிகமாக இருக்குது. இங்கே யூஸ் பண்ணுற எண்ணெல்லாம் நேச்சுரல் நம்பர்லேருந்து எடுக்கணும். சரியா? இதில் தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 5, -25, 125 அப்படி போய்கிட்டே இருக்குது. சரியா? இப்போது இந்த இதில் ஜென்ரல் டேர்ம் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு டேர்முக்கும் அடுத்த டேர்முக்கும் ப்ளஸ் மைனஸ் சைன் மாறி மாறி வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா, ஜென்ரல் டேர்ம் எழுதும்போது என்ன பண்ணணும், இந்த -1 ஹோல் பவர் n+1 அந்த டேர்ம் எழுதிக்கணும் எப்போவுமே. இங்கே பாருங்கள், இதில் ப்ளஸ் இருக்கா, +5, -25, +125. இந்த மாதிரி ப்ளஸ் மைனஸ் ஆல்டர்னேட்டிவ் வந்துச்சுன்னா ஜென்ரல் டேர்ம் என்ன போட்டுக்கணும், -1 ஹோல் பவர் n+1 போட்டுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டேர்மில் 5 இருக்குது, ரெண்டாவது டேர்மில் 25 இருக்குது, மூணாவது டேர்மில் 125 இருக்குது. ஸோ அப்போ 5n கொடுத்துக்கலாம். எப்படி 5n ஜென்ரல் டேர்ம்னு சொல்கிறேன்னா, இப்போ என்னுக்கு வில 1 கொடுத்தா என்ன வரும், 5 பவர் 1, அதாவது 5. என்னுக்கு வில 2 கொடுத்தா 5 ஸ்கொயர் 25. என்னுக்கு வில 3 கொடுத்து பாருங்கள், 125, அதாவது 5 × 5 × 5 125. ஸோ அப்போ ஜென்ரல் டேர்ம் எப்படி எழுதலாம், an = - சைன் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கிறதுனால -1 ஹோல் பவர் n+1, அப்புறம் 5 பவர் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால 5 பவர் n. சரியா? தினேஷ் சென்டர் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.